இன்று தைத்திங்கள் 1st May 2022. ஆகவே நேயர்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு புதியதொரு ஆண்டு. இந்த நாளை நீங்கள் எங்கனம் அனுபவித்தீர்களோ அல்லது கொண்டாடினீர்களோ எனக்கு தெரியாது. பல்வேறு வகையில் கொண்டாடியிருக்கலாம். கத்தோலிக்க மக்கள் பொதுவாக புத்தாண்டை இரவு பூசைக்கு சென்று, சாம பூசை என்று சொல்வார்கள், 12 மணிக்கு நடக்கும் திருவழிபாட்டுக்கு சென்று இந்த புத்தாண்டை ஒரு நல்ல விதமாக ஆரம்பிக்க வேண்டும், ஒரு வழிபாட்டோடு ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி வழிபடுவது உண்டு. அதோடு புத்தாண்டை ஆரம்பிப்பதும் உண்டு. இந்த புத்தாண்டை பற்றிய ஒரு சின்ன வரலாறு நல்லதென்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த புத்தாண்டு திடீரென்று உருவாகி எல்லா நாடுகளிலும் வியாபித்து இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் வரலாற்றை பார்க்கும் பொழுது அப்படி அல்ல. கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 2000 ஆண்டுகளுக்கு முன் மெசபடோமியாவில் முதல் முறையாக புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடந்ததாக வரலாற்று பதிவுகள் உண்டு. ஆகவே இது திடீரென்று ஆரம்பிக்கப்பட்டது ஒன்றல்ல. ஆனால் இந்த புத்தாண்டு மதத்தோடு ஈடுபட்டு, மதத்தோடு கலந்து, அந்த புத்தாண்டுக்கு ஒரு மத பூச்சும் கொடுத்து அது ஒரு மத வழிபாடாகவே மாறிவிட்டது. அது தப்புன்னும் கிடையாது, அது மாறிவிட்டது என்று சொல்லுவோம். எனக்கு நல்ல ஞாபகம், நான் சின்ன வயதில் இருக்கிற பொழுது ஒரு எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு பையன் எங்கள் அம்மாவுக்கு பார்த்து, அம்மா தான் அவனுக்கு அந்த காலத்தில் தொட்டம்மா தொட்டையான்னு சொல்கிறது. இப்போ 2வது வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு திருமுழுக்கன்று, ஞானஸ்தானத்துக்கு திருமுழுக்கன்று சொல்லுகிறோம். அதே போன்று ஞான தாய் தந்தையர்கள் என்று இப்போ சொல்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் தொட்டம்மா தொட்டையான்னு தான் சொல்லுவது. அப்போ அம்மாவை பார்த்து அவன் சின்ன தொட்டம்மா, போன வருஷம் உங்களை கண்டதுக்கு இந்த வருஷம் தானே காண்றேன். ஒரு கணம் அம்மா கொஞ்சம் தடுமாறிட்டா, என்ன இந்த இப்படி சொல்லி, இல்லையே தம்பி நான் நேற்று தானே கண்டனேன்னு சொன்னான். அதுக்கு அந்த பையன் சொன்னால், அம்மாம்மா அதான் நானும் சொல்கிறேன்மா, போன வருஷம்டா நேற்று போன வருஷம், இந்த வருஷம்னா இன்றைக்கு புது வருஷம். நாங்கள் எல்லோரும் சிரித்தோம். ஆனால் அது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த மார்கழி 31ஆம் தேதிக்கும் தை 1ஆம் தேதிக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. இது இன்னொரு நாள். இந்த அட்டவணையின்படி 12 மாதங்கள் முடிந்து இன்னொரு 12 மாதங்கள் ஆரம்பிப்பதற்காக தை முதலை புத்தாண்டு என்று சொல்கின்றோம். அது தப்புன்னுமில்லை, இந்த வரலாற்று ரீதியாக சொல்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மெசபடோமியாவில் தான் கிறிஸ்துவுக்கு முன் 2000 ஆண்டுகளுக்கு முன் இப்படி புத்தாண்டு விழாக்களை கொண்டாடினதாக வரலாற்று பதிவுகள் உண்டு. ஆனால் பெபிலோனியாவில் மார்ச் நடுப்பகுதியிலும், சீரியாவில் புரட்டாசி நடுப்பகுதியிலும் எகிப்தியர் அல்லது ஃபெலிஷியன்ஸ் போத் இன்றைய பேர்ஷியன்ஸ், அதாவது இன்றைய ஈரான் நாட்டிலும் புரட்டாசி 21ஆம் தேதியும் கிரேக்கர் மார்கழி 21ஆம் தேதியிலும் புது வருடத்தை கொண்டாடினார்கள். 1000 கிறிஸ்துவுக்கு முன் 153ஆம் ஆண்டு தொட்டு தை மாதம் முதல் நாள் இதை கொண்டாட ஆரம்பித்தார்கள். கிறிஸ்தவ ஐரோப்பிய நாடுகளில் பங்குனி 25ஆம் நாள், அதாவது மரியாள் திருத்தூதர் மங்களம் சொல்லிய நாள், தெனான்சியேஷன் என்று நாங்கள் கொண்டாடுகின்றோம் எங்களுடைய திருவழிபாட்டு நாள்காட்டியில், அன்றைக்குத்தான் புதிய ஆண்டை கொண்டாடினார்கள். ஆனால் ஆங்கில நாட்டில் மார்கழி 25ஆம் தேதி புது வருடத்தை கொண்டாடினார்கள். சுருக்கமாக சொன்னால், 1582ஆம் ஆண்டில் கிரகோரியன் கலண்டர், முக்கியமானது சொல்றது கிரகோரியன் கலண்டர், அந்த கலண்டரில் தான் அழைக்கப்படும் அட்டவணையின்படி தைத்திங்கள் 1ஆம் நாளை புதிய ஆண்டின் துவக்கமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஸ்காட்லாந்து 1960களிலும், ஜெர்மன் டென்மார்க் போன்ற நாடுகளில் 1700களிலும், ஆங்கில நாடு 1752களிலும், ரஷ்ய நாடு 1918களிலும் தை 1ஆம் நாளை புது வருடத்தில் புது நாளாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே மிக அண்மையில் ஆரம்பித்த ஒன்று என்று சொல்ல வருகின்றேன். தமிழர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த தை இன்றல்ல, அது வேறு.
தமிழர்கள் சித்திரை வருஷம் என்று சொல்லி அது கிட்டத்தட்ட எல்லா தமிழர்களுடைய வாயிலும் வரும் சித்திரை வருஷ பிறப்பு என்று சொல்லி சித்திரை தான் கொண்டாடுகிறார்கள். இந்த புத்தாண்டு நாடுகளுடைய கலாச்சாரங்களுடைய மதங்களுடைய வெவ்வேறு விதமாக கொண்டாடப்படுகின்றன. ஆனால் இன்றைக்கு எல்லா நாடுகளாலும் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளாலும் பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது அந்த பொருளாதாரம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். எல்லா நாடுகளிலும் தை முதலாம் தேதியை ஒரு புதிய ஆண்டாக ஏற்றுக்கொண்டார்கள். நான் சொன்னது போல் ஒருவேளை இந்த பொருளாதாரத்தினால தான் அப்படி வந்திருக்கலாம். ஆயினும் அவர்கள் தங்கள் புத்தாண்டுகளை கைவிடவில்லை. முதலாவது தை முதலாம் தேதியை அவர் ஏற்றுக்கொண்டாலும் தங்கள் வழக்கப்படி வரலாற்று ரீதியாக அல்லது சமய ரீதியாக அல்லது கலாச்சார ரீதியாக எப்படி கொண்டாடினார்களோ அவற்றை இன்னும் அவர்கள் கைவிடவில்லை. அப்போ கத்தோலிக்க மக்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் கோவிலுக்கு சென்று இதை ஆரம்பிக்கிறார்கள். புத்தாடை போட்டு புது உடுப்பு உடுத்து பரிகாரங்கள் பரிமாறி இந்த நாளில் அதிகமாக யாழ்ப்பாணத்தில் பொதுவாக இந்த நாளில் தான் வீடு சந்திப்பார்கள். நாங்கள் என்ன சின்ன பிள்ளைகளாக இருந்த பொழுது ஞானத்தாய் தந்தையர்களை தொட்டம்மைய தொட்டையாவை அன்று தான் போய் சந்திப்போம். சந்தித்து அவரோட உரையாடி வருவோம். ஒரு உறவு வளர்ப்பதற்கு கூட அது உதவியாக இருக்கும். இந்த ஞானத்தாய் தந்தையரை பற்றி சொல்லும் பொழுது ஒரு ஞாபகம் ஒன்று வருகின்றது. அதை நான் இங்கே சொல்லி ஆக வேண்டும். என காரணம் இது சில பிரச்சனைகளை இப்போ கொண்டு வருகின்றது. அண்மையில் நான் திருமுழுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டது. விசேஷமாக என்னுடைய தம்பியினுடைய பேரப்பிள்ளைகள் இரட்டப்பிள்ளைகள். அப்போ அந்த தம்பியினுடைய பிள்ளை என்னை கேட்டார், இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தாயந்தியராக தன்னுடைய சகோதரன் கத்தோலிக்கர், தன்னுடைய கணவருடைய சகோதரி இந்து மதம், அவர்களை ஏற்றுக்கொள்ளலாமா? நான் சொன்ன இன்றைய சட்டப்படி ஏற்றுக்கொள்ளலாம். நான் இது ஏன் சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், அந்த காலத்தில் இந்த ஞானத்தாயந்தியர்கள் அதே கிராமத்தில் தான் பெரும்பாலும் இருப்பார்கள், அல்லது அதே டவுனில் அதே நாட்டில் தான் பெரும்பாலும் இருப்பார். இந்த தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து சென்ற பின் இந்த பழக்கம் கொஞ்சம் மாறிவிட்டது. எப்படி மாறினது என்று சொன்னால், தொட்டம்மா ஆஸ்திரேலியாவில் இருப்பார் ஞானத்தாய், தொட்டப்பா கனடாவில் இருப்பார். அவர் இந்த பிள்ளைய காண்பதே கிடையாது. ஒரு பேருக்கு இருக்க ஒழிய அந்த அர்த்தமே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அது நல்ல ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. காரணம் என்ன? அதாவது பெற்றோருக்கு இயலாத நேரத்தில், இல்லாத நேரத்தில் இந்த ஞானத்தாய் தந்தையர்கள் இந்த குழந்தையை ஒரு ஞானத்திலும் கத்தோலிக்க மதத்திலும் வளர்ப்பார்கள் என்றொரு நல்லொரு எண்ணத்தோடு தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைய தமிழ் சமுதாயத்தில் அது முற்றாக மாறிவிட்டது. அப்போ இந்த புது வருஷத்தில் என்ன செய்யலாம், இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா? புது வருஷம் என்று சொல்லும்பொழுது அதுக்கு தன்னிலே ஒரு அர்த்தம் கிடையாது. நாங்கள் தான் அதுக்கு அர்த்தம் கொடுக்க வேண்டும். நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், நேற்றைய தினம் அதாவது மார்கழி 31ஆம் தேதி வருடத்தின் இறுதி நாள், அந்த இறுதி நாளை நான் மௌனத்தில் செலவழிக்கின்றேன். எப்படி செலவழிக்கின்றேன் என்று சொன்னால், இந்த ஆண்டு பூராக எப்படி போனது, என்னுடைய செயல்கள் என்ன, என்னுடைய பணிகள் என்ன, என்னென்ன பணிகள் நன்றாக இருந்தன, என்னென்ன பணிகள் தவறின, அல்லது என்னென்ன பணிகளில் சரியாக வரவில்லை, ஏன் வரவில்லை, யார் யாரையெல்லாம் சந்தித்தேன், விசேஷமாக என்னுடைய பணி இங்கு இருப்பார்கள், நான் இருக்கிற இடம் ஞானவழி, இந்த ஞானவழியில் வந்து இருப்பார்கள். சிலருடன் உடன் பயணிப்பதும் உண்டு. இந்த உடன் பயணிப்பின் உள்ள நன்மைகள் என்ன, அங்கு செய்த தவறுகள் என்ன என்று என்னையே நான் ஒரு ஆய்வு செய்கின்றேன், ஒரு அனாலிசிஸ். அது தேவை. ஏன் தேவை என்றுதான், அது இந்த வளர்ச்சிக்கு தேவை. நான் இது சொல்வதற்கு காரணம், நீங்களும் அதை செய்ய வேண்டும். இன்னும் லேட்டாக போகலை. இன்றைக்கு தான் முதலாம் தேதி. சென்ற வருடம் எப்படி போனது? கல்லூரி மாணவர்கள் கல்லூரி படிப்பை பற்றி பார்க்கலாம், பெற்றோர்கள் தங்களுடைய நிலையை பார்க்கலாம், ஆசிரியர்கள் தங்களுடைய நிலையை பார்க்கலாம், மருத்துவர்கள் தங்களுடைய நிலையை பார்க்கலாம். எல்லாருக்கும் தொழில் உண்டு, எல்லாருக்கும் சில பணிகள் உண்டு, எல்லாருக்கும் சில செயல்கள் உண்டு. இந்த ஆண்டு இவை எப்படி சென்றன, ஒரு மதிப்பீடு. இந்த பேங்க் வழியாக ஆனுவல் ஸ்டாக் எடுக்கிறார்களே, அல்லது வியாபாரிகள் ஸ்டாக் எடுக்கிறார்கள், அதே போல் இந்த வாழ்க்கையில் ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன் நான். இது நல்லது, அவசியம் வேண்டியது. காரணம், மறு ஆண்டு புதுசாக பிறந்த இந்த ஆண்டு அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு. அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு. எல்லாம்
கொரோனாவால் வரலாம் அல்லது கொரோனா தான் இப்போ இல்லாத ஆட்டி படைக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். அது உண்மைதான். உதாரணமாக சென்ற ஆண்டு என்னுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நன்றாகத்தான் நடைபெற்றன. தவறில்லை. அதாவது என்னுடைய நிகழ்ச்சிகள் எப்படி நாங்கள் நடக்க வேணும் என்று நினைத்தோமோ அப்படி நடந்தன. ஆனால் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இந்திய ரீதியில் பங்களாதேஷ் ரீதியில் எல்லாம் இங்கே வந்து ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள இருந்த பொழுது அந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டது இந்த கொரோனாவால். அது மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. ஒரு நல்ல ஒரு நிகழ்வு இல்லாமல் போய்விட்டது என்று. ஆனால் அதுக்கு ஒரு மாற்றுத்திட்டம் எனக்கு வந்தது. இங்கே யாருமே வரையில்லை. அந்த ரெண்டாவது அலை நடந்த பொழுது யாருமே இங்கு வரவில்லை. ஆகவே அந்த நேரத்தை நான் நன்றாக பயன்படுத்தி கொண்டேன். எப்படி? சில நூல்களை நான் படிக்க வேண்டும் என்று பின்போட்டு கொண்டு வந்த பொழுது இந்த கோவிட் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்தது. இந்த புத்தகங்களெல்லாம் படித்து முடிக்க வேண்டும், புதிய ஒரு கருத்தரங்கு உருவாக்க வேண்டும். ஆகவே நாங்கள் எந்த ஒரு தின்மையையும் நன்மையாக்கலாம். நான் அது மீண்டும் சொல்கிறேன், எந்த ஒரு தின்மையையும் எந்த ஒரு இழப்பையும் வேண்டுமானால் நான் அதை நன்மையாக்கலாம், நன்மையாக்க முடியும். அது எங்களிடம்தான் உண்டு. ஆகவே நாங்கள் இந்த மறு ஆண்டுக்கு புதிய ஆண்டுக்கு திட்டம் தீட்டுவது அவசியம். ஒரு பிளான், ஒரு இயர் பிளான். எல்லோரும் சகலரும் இதில் வேறுபாடு தேவையில்லை. ஆக படித்தவர்கள் மட்டும்தான் செய்ய வேணும். எல்லோரும் ஒரு இயர் பிளான் வந்து வைக்கத்தான் போகணும். அந்த இயர் பிளானை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்தலாம். அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு நானே என்னை ஆய்வு செய்து கொள்ளலாம். இதிலிருந்து நான் எப்படி இன்னும் சிறப்பாக செய்யலாம். இன்னும் ஒரு மடிப்பேன் சென்று நான் சொல்ல விரும்புவது, இந்த புத்தாண்டில் சில உள்ள பிரதிக்கணும் எடுக்கிறோம், ரெசல்யூஷன். அதை விட, இந்த ரெசல்யூஷனை விட, இந்த புத்தாண்டில் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் வேண்டும். லட்சியம் வந்து என்னை விட பெரியது, என்னுடைய வாழ்க்கை விட பெரியது. குறிக்கோள் வேறு, லட்சியம் வேறு. குறிக்கோளை கோல் என்று சொல்லுவோம், லட்சியத்தை ஒரு விஷன் அல்லது ஒரு ட்ரீம் என்று சொல்லுவோம். உதாரணமாக ஜேசுவுக்கு ஒரு பெரிய லட்சியம் இருந்தது. லூக்கா நற்செய்தியில் 4 அதிகாரத்தில் தெளிவாக சொல்கிறார், ஆவி என் மேல் இருந்தது இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு. இன்றைக்கும் அதை நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த இலட்சியம் முழுமையாக ஈடேற்றம் அடையவில்லை. அதேபோல் காந்தியடிகள், அவர் சாதாரண லாயர். காந்தியடிகள் ஒரு சாதாரண லாயர். அவர் காந்தியாக வருவதென்று சொல்லி அவருக்கு லட்சியம் இருக்கவில்லை. ஆனால் சந்தர்ப்ப சூழல், அவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், ஆப்பிரிக்க நாட்டில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் அவரை முழுமையாக மாற்றியது. அவர் மாறினார். அன்றைக்கு அவருக்கு ஒரு லட்சியம் இருந்தது, எல்லா மக்களும், விசேஷமாக இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் ஒன்றாக இந்தியாவில் வாழ வேண்டும் என்று ஒரு பெரிய கனவு கண்டார். அந்த கனவு ஈடுகிற இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் அது அந்த கனவு சிதைந்து கொண்டு தான் போகுது. ஆனால் கனவு தேவை. அதே போல் நீங்கள் நெல்சன் மண்டேலா, தென்னாப்பிரிக்காவில் 26 ஆண்டுகள் சிறையில் இருந்து அந்த சிறையிலிருந்து மூண்டு வந்த பொழுது ஒரு கனவு கண்டான், ஒரு அருமையான கனவு. என்ன கனவு? அடக்கப்படுபவர்களும் அடக்குவோரும் சிறைப்பட்டவர்கள். இதை யாரும் அதற்கு முன் சொல்லியது கிடையாது. அடக்குபவர்களும் அடக்கப்படுபவர்களும் சிறைப்பட்டோர். இந்த இருபாலாரும் இந்த சிறையிலிருந்து மீண்டு விடுதலை பெற நான் என்னுடைய எதிர்காலத்தில் உழைப்பேன். அருமையான கனவு. அந்த கனவை நனவாக்க அவருக்கு காலமும் இருக்கவில்லை, அவரால் அது முடியவும் இல்லை. அதனால் கனவு காணக்கூடாது என்பதல்ல. மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அமெரிக்காவில் ஒரு கருத்த இனத்தை சார்ந்தவர், நன்றாக படித்தவர், ஒரு கனவு கண்டார். அந்த கனவு அழகாக வாஷிங்டன் டிசி லிங்கன் மெமோரியலுக்கு முன்னால் வச்சு சொன்னார். இன்றைக்கும் அதை கேட்கலாம், அருமையான பேச்சு. அதை இன்றைக்கும் ரெக்கார்ட் பண்ணி திருப்பி திருப்பி ஒலிபரப்புகிறார்கள். அவ்வளவுக்கு ஒரு அருமையான கனவு. ஐ ஹவ் எ ட்ரீம். அந்த கனவில் பெரும்பான்மை நிறைவேறிச்சு. முழுமையாக நிறைவேறாவிட்டாலும் பெரும்பான்மை நிறைவேறியாயிற்று. உதாரணமாக ஒரு கருத்த இனத்தை சேர்ந்தவர் ஜனாதிபதியாக வட அமெரிக்காவில் வந்தார், ஒபாமா. அந்த கனவினுடைய ஒரு கட்டம். ஆகவே கனவு அவசியம். இல்லை என்று சொன்னால் அன்றாட வாழ்க்கையை நாங்கள் வாழும் பொழுது ஏனோ தானோ என்று வாழுகிறோம். நாளைக்கு என்ன, நாளண்டைக்கு என்ன, அப்படி வாழ்ந்து கொண்டு போவதனால ஒரு வாழ்க்கையில் அர்த்தம் இல்லாமல், மீனிங் இன் லைஃப்,
யாராக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண அறிவு கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமில்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை வீணாக போய்விடும். அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுப்பது ஒரு லட்சியம். அந்த லட்சியத்துக்காக நான் வாழுகிறேன். அந்த லட்சியத்துக்காக வாழும் பொழுது எனக்குள்ள ஒரு துடிப்பு கொண்டு வரும். நான் சாதாரணமாக வாழ இல்லை, ஒரு லட்சியத்துக்காக வாழுகிறேன். ஆக இந்த புதிய ஆண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு லட்சியத்தை தேடுங்கள், நீங்கள் தேடுங்கள். மற்றவர்கள் அந்த லட்சியத்தை உங்களுக்கு சொல்லித்தரக்கூடாது அல்லது எடுத்துக்காட்டக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற வகையில், உங்களுடைய ஆற்றலுக்கு ஏற்ப, உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப ஒரு லட்சியத்தை காணுங்கள், ஒரு கனவை காணுங்கள். இதுதான் என்னோடய வாழ்க்கை லட்சியம். அப்போ ஒரு கேள்வி வரலாம், அப்போ நாங்கள் எதிர்காலத்தில் தான் வாழுவோமா? நல்ல கேள்வி. நாங்கள் எதிர்காலத்தில் தான் வாழுவோமா? இல்லை. கனவு காணுங்கள், திட்டங்களை தீட்டுங்கள், ஆனால் இன்றைய நாளை வாழுங்கள். அதுதான் முக்கியம். கனவு காணுங்கள், எதிர்கால திட்டங்களை தீட்டுங்கள், ஆனால் இன்றைய நாளை இப்பொழுதை வாழுங்கள். லீவ் த நாவ், ட்ரீம் த ஃப்யூச்சர் பட் லீவ் த நாவ். ஆகவே கனவு உலகில் வாழ்வதல்ல, கனவு தேவை, ஆனால் இப்பொழுதை வாழ்ந்துதான் அந்த கனவை நான் அடையலாம். திக் நாட் கான், பௌத்த குருவானவர், நான் மதிக்கும் ரெண்டு பௌத்த குருக்களில் ஒருவர் திக் நாட் கான், அழகாக சொன்னார். இன்றைய இந்த நாள், இந்த நேரம், இந்த கணம் மட்டும்தான் உனக்கு உண்டு. இஸ் திஸ் மூமெண்ட் இஸ் தேர் ஃபார் யூ. கடவுள் இன்று இந்த கணத்தில் தான் இருக்கிறார். கடந்த காலத்திலும் இல்லை, எதிர்காலத்திலும் இல்லை, இக்கணத்தில் தான் கடவுள் இருக்கிறார். காட் ஈஸ். ஆகவே அதை அனுபவிப்பதாக இருந்தால் இக்கணத்தை வாழுங்கள். ஆனால் திட்டத்தை போடுங்கள், லட்சியத்தை போடுங்கள், அதை நோக்கி வாழுங்கள், இந்த கணத்தை வாழுங்கள். இந்த புத்தாண்டில் இது உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது, அல்லது நீங்கள் அதை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளும் என்னுடைய ஆசையும். ஆசிரும் வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.